வடகிழக்கு பருவமழையால் சென்னை மாநகராட்சியில் தேங்கிய 1700 மெட்ரிக் டன் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 185 வாகனங்கள் கூடுதலாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி தெரிவித்திருக்கிறார். போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 200 வார்டுகளிலும் 225 சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டு இவற்றில் 206 முகாம்களும் 19 நடமாடும் முகாம்களும் மண்டலம் 13 வேளச்சேரி பகுதியில் படகு மூலம் சென்று மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். 14 நபர்கள் உயிரிழந்தவர்கள். இதில் 11 நபர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக தலா 4 லட்சம் வீதம் 44 லட்சம், சேதமடைந்த 90 வீடுகளுக்கு நிவாரண உதவியாக 482,100 ஆகமொத்தம் 48,82,100 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது.